என்ன யாரையுமே காணா, விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில், சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போனா. அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, பிறக்கத்தலையா வரங்கித்தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போனோம்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல்ல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேடிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி தான் எட்டி ஒதுக்கிறது. குடிப்பா, சொல்லி வைப்பா, குடிப்பா. சரி சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்காரா. போனே. தாய்மார்களே, நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம் என் நம்பியார், பந்தரிப்பாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி மூன்று காட்சிகளாக நடைபெறும். இறங்கி வா. ஏப்பா, நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுறாளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தியேட்டருக்கு கூட்டம் வரும், கூட்டம் வந்தாதான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க, இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல, ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்தது. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது, போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க, இப்போ உங்களுக்கு சொன்ன புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும், இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றங்க. பின்னாடியே இவ்வளவு அழகா கலை, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வாலோ மன மாமா காரு, அத்தா காரு, வாலியங்கா ராரு, நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே, மீரு நீ தேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா இங்கம்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அது, நான் கார்பன் காடே லேது. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பலிக்கிறது. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய, இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. இப்படித்தான், நீ என்ன தொடு? அப்படித்தான், கார்பன் கார்பன் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான் கும்பிடுங்க. நமஸ்காரம் மண்டி. அது என்ன மண்டி? தெலுங்குனே. சரி மண்டி, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எது? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு. நீ ரெண்டு, அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்சு மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேடிச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க, எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுது, கூட தூக்குறது இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய், இங்க வா. என்னண்ணே,
என்ன அடிச்சு விட்டீங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்து பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசிநாய். இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி, தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்ட திறந்து கொடுக்கடா, ஜனங்க வர்றாங்கல்ல, சும்மா ஏண்டா? இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாயங்க பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுதான் புடவை கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? I am coming from Bombay. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? ஆமா. கட்டணும் கட்டணும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளை ஆச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பை 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 பை. ஹாய். ஐயோ, தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே. அடே அடே, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேங்க்ஸ் பார்க்க வந்த. அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ். இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டின் மேயர் தெரியுமா? அய்யோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம், மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏ பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்த ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க் ஸ்டெண்ட் வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதரா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு, அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முடிசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளா இது என்ன? ஓ, அதுக்கு மெச்சூர் அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா, ரெண்டையும் முடிசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏ ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா. என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, மீ மனசுல ஏமோ உந்தி உந்தி உந்தி. நான் உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டற கூடாது. இல்லம்மா, என் மனச திறந்து கேக்குறேன், எந்த உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அழகனே நுவு நாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புனு தூக்கு, குப்புனு தூக்கு, கக்கூஸ் குடுனா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் தான் லேது. நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது,
ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசிதா, எங்க நின்னு என்ன பேசு பாரு. போ சாமி குறும்பு. நீ மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், விடல் புள்ள நேசம். சச்சி நாய், ஏய் நா ஆபரேட்டர் சார் சொல்றாரு. டேய் பேசமறா. ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்தப்புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்னு பேசிட்டு இருக்கிறீ. ஏண்டா காதல கண்ணுதான் இல்லாம மூக்குமாடா இல்ல? சரி சரி, இங்க நார்ந்தோடு இருக்கட்டு. ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. ஏதே தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய, ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருண்ணே, இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை தாலி கட்டுறான். சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பாத்துருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோப்ப நாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரியும். யாரே சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி. இதே ஊடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேரும் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி தரமெல்லாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா? அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி, சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பாக்கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. ஓ வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட பாக்கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊதி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணேன்னு சொன்ன? தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குனே காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கைய பிடிச்சி இழுக்க சொல்லுங்க, ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம், படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். படாத பக்கம் பாத்தியா ஐடியாவ? பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க, இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச். இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடறா?
அம்மாயிகாரி என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்திருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாவுன்னாரு. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்ன வேற இத்து போன மாதிரி தாங்க முடியலடா. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி. யாருக்கு? உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் வேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்து கையா கங்கார படுத்துனா? உண்டா உண்டா. அடுத்து என்ன உங்க வழக்கா? மங்களசூத்திரம் தீஸ்கோ. தாலியா சரி குடுறா. தீஸ்கோ யா. கட்டி மேல கட்டி மேல. ஏம்டி கட்டி மேல? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சே? இன்னும் தலையை சொல்லிட்டீங்க. என்ன விஷயம் சொல்லு முதலாளி? எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே. ஒரு ஷோ பாக்கணும்னா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும்? இவங்க முதலாளி சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தள்ளிடுறது? முதலாளி இருக்காருன்னு பாக்குறேன், இல்லட்ட நாரி போயிரு. நாரி ஏற்கனவே நாருன்னுதான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம். டேய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாற, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடு போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல, சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ போ. பர முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். Thank you.
தேட்டர் தீபிடிச்சு எறியுதே, எல்லாம் ஓடாங்க ஓடாங்க ஓடாங்க. டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதனை வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ன போறாங்கடா. ஹாய், டேய் நம்மாளு, அடடே வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா, உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். பர்த்துமா, உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பாய் காலி, பாய் பாய். ஓய் பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா, அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போட, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஏன் கை கால நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் ரெண்டு நாள்ல வித்துருவேன். வித்திட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு. அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே போய் என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க, இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு அப்ப அப்புனா உள்ளதெல்லாம் கச்சிருவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருக்கு நம்ம நாட்டுல, புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலையே விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா அழுதுச்சு. எப்படி, கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பியே. நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற? கூப்பிடுற. பாப்பா பாப்பாவா?
என்ன குழந்தை கூட்டி வந்தியா? No, teenage. Teenage? Yes. Yes? Yes. கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாசு நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கி இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், ஒண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அல மச்சானே. சார், சார். ஆ, அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாக்காம இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சி அமுக்கினிய? அப்படித்தான் கட்டி பிடிச்சி அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன், வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாது? ஓ, இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த பொண்ணை லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. லவ் பண்றது ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், ஒண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அல மச்சானே. சார், சார். ஆ, அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு, இப்ப என்ன கட்டி பிடிச்சி அமுக்கிய, அப்படியா கட்டி பிடிச்சி அமுக்கி சவுண்ட், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்டர் என்னன்னா, நீங்க மீட்டர் போடாதே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. நீங்களா? என்ன எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்க்கிறது என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு விஜய். நீங்களும் என்ன கொலகாரின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அன்னை திரசாவுக்கும் ஆட்டோ சங்கருக்கும் வித்தியாசம் தெரியும். நீ கொலகாரி இல்லை உன. சரி, உன் காருக்குள்ள அந்த டெட் பாடி எப்படி வந்துச்சு? இப்படி வந்துருக்கியா? ஆனா இப்படி வந்திருக்கலாம்னு எனக்கு தெரியும். அசோக், நீங்க முதலாளி ஆகணும்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம், அது இப்ப நடந்துருச்சுங்க. இவர் முதலாளி மட்டுமல்ல, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் சார்? எஸ், கம் இன்.
உங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொன்னிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? விரோதிங்கன்னு யாரும் இல்ல. உங்க ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கினவங்க தான் இத கொலை செஞ்சிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எங்க அப்பாவோட செக்ரட்டரி கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கு வரல. பேரு ராதா. ஓ ராதா. ஓகே ஜென்டில்மேன், நாங்க என்கொயரி பண்ணிக்கிறோம். தேங்க் யூ வெரி மச். நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் நம்மள நெசமான சாமியார் நினைச்சு. ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? ஆட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்ச துணிய போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஓஹோ, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கதிகளா? நாம பத்தாது போய் ரெண்டு போலீஸ் கூட்டு வரும். சுற்றாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளையடிக்கிறவ, ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ, மூணு பேரும் சாமியார்ட்ட வந்தா மணி பேப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயின் நான் பாராட்டண்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி, புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே, பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ். அவனுடைய படத்தில் அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரஸ்ஸை இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரஸ் என்ன வாங்கி போட்டுக்கிறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயுள் கதிகள் ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார். இதா சூப்பர் ஐடியாவா? நீயா? ஓ, நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, private detective. Yeah, glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குட்டவளை எனக்கு கண்டுபிடிக்காம இருக்க மஃப்டில இருக்கேன். கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ்ங்கலாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this? இவன் திருவிழாவில பஞ்சு முட்டா இருக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? டிரைவர். மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? One minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கா கூட
இவன் தான் ஜெயில தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் புடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற, அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவில பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ மூணு இன்சல் என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன மூணு இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, புடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க ஹஸ்பண்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார். பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்கள மாதிரி ஏழு பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி ஏழு பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானு சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்ட ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் ஹாய் லவ்லி ஃபிகர். சார் ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படி தான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார், நல்லா அமைக்கு கூட்டி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார், போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவு பண்ண வச்சிருக்கீங்களா? செலவு பண்ண இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்க அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா சுண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கு உங்களுக்கு நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கே, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொதோ மொதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க எங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது.
நீ சாப்பிட்டியா? இன்னைக்கு கிருத்தி தாத்தா, நான் சாயங்காலமா சாப்பிட்டுக்கிறேன். அடடே கிருத்தியா? அப்ப ஆடி 18. நல்ல வேலைப்பா நீ ஞாபகப்படுத்தின. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேர் நம்ம வீட்டுக்கு விருந்து வருவாங்க. நீ என்ன பண்ற? உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்ல வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான் இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த மூணு ஜியுமே நூற்றுக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தண்டி வந்தது. நான் தான் உங்ககிட்ட சொல்ல வரது. உளராத, காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம்தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாயம் தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தண்டி கொடுத்துருக்காரு. புடி போய் உடனே மளிகை சாமான வாங்கிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம். பிரிண்டிங் பிரஸ் போல காத்தும் ரெடியா இல்ல சார். நைட்டே ரெடி பண்ணிட்டேன். நீங்க ஒரு வேலை முடிட்டு நினைக்க மாட்டீங்களா? சரி சரி, கவிதையை சொல்லுங்க. கனவொன்று கண்டேன் தோழா, கனவொன்று கண்டேன் தோழா, அதில் கடன் இல்லாத புதிய பாரத மலரை கண்டேன் தோழா. ஓ ஆசிரியர் சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லாமா? நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவி சாய்க்கிறவன். சொல்லுங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு இது உங்க கொள்கையா இருக்கலாம், உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம். ஆனா இளமை, இனிமை, புதுமை அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும். என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும். இத பாருங்க, உங்களை மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிக்கை நடத்தல. நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிக்கை படிச்சா போதும். இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிக்கையுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஞான பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. குட், என்னங்க போன வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துட்டு வாங்க. என்னமோ சொன்னீங்களே, யார் படிக்க போறாங்கன்னு? பாத்தீங்கல்ல, காலங்காத்தால தாய் குளமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப குளங்காகிதான் அடையாதீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குளங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா? திட்டங்களா? அண்ணா, நான் ஒரு புண்ணாக்கு வியாபாரி, இவரு மாட்டுக்கு லாடம் அடிக்கிறவர். திடீர்னு மந்திரி ஆகிட்டாங்க, அதனால திட்டங்கள்லாம் நீங்க தானே சொல்லணும். ஆமாண்ணா, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தொகுதிக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒன்று கொண்டு வாங்க. நான் ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றேன். நல்லதுண்ணா. நீங்க வனத்துல தானே? ஆமாண்ணா. காட்டுல மரங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு, நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால மரம் வளர்ப்பு திட்டம்னு ஒரு 50,000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 20 கோடி சாங்ஷன் பண்றேன். என்ன புரியலையா? கந்தசாமி, இவர் தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கந்தசாமி. 2 கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளிக்கூடம் கட்டி முடிச்சிருவாரு. இந்த பாக்கி 18 கோடி இருக்குல்ல, அதுல பாதி நீங்க எடுத்துக்கங்க. மீதி ஐயா கொடுக்கும் போது ஏன்னா 2 கோடியில கட்டிடம் கட்டினா பள்ளிக்கூடம் நிக்குமாண்ணா? நமக்கு 18 கோடி நிக்கும். அத பாரு. தெரியுங்களா? தெரியுங்களா அண்ணா, நம்ம மர விஷயம் மரம் அண்ட கோயில் யானை செலவா வேணும் கல்வியாது. அதே மாதிரி தானே இதுவும்,
இந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் நோட் புக் ஒண்ணு வாங்கி அதுல எதை வாங்கின செலவு 2 கோடின்னு வெறும் கணக்கு எழுது. அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு 5-6 கோடி எழுது. இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்க பாரு, அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபமுன்னு போட்ட வேண்டி தானே. ஏன் எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரிய வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னன்னா பண்றது? காட்டுத்தீல மொத்த முறை எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல 5 லாரி சாம்பலை போட்டு அட பாக்க வர அதிகாரிக்கு கையில 2 லட்சத்தை பெட்டு கணக்கு செட்டில்டு. வந்துட்டே வந்துட்டே, நீ வந்தா தப்பா ஒன்னாது ஞாபகத்துக்கு வர்றது, இல்லனா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் கட்டவே மறந்து போயிருது. நீ ஒருத்த இல்லனா இங்க உள்ள பொம்னாட்டிகளாம் ரொம்ப கஷ்டப்படுவா. தேங்க்யூ மிஸ்டர் நாரசோரியன், தேங்க்யூ. அமுதாமா கரண்ட் பில் கட்டணும்னு சொன்னீங்களே, உங்களால பெரிய பரோபகாரியா தற்பல இருக்கு. வீடு வீடா போய் தாய்க்குள்ளங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்றாரு. அன்னபூர்ணியம்மா ரேஷன் வாங்கணும்னு சொன்னீங்களே. இந்தாப்பா இந்தா. என்ன எல்லா வீட்டுல வாங்கின இல்லப்பா, அதே ரேஷன் கார்டு தான். அண்ணனோடதுப்பா, அண்ணன் தான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அண்ணனையே போய் வாங்கி சொல்லு. அண்ணா வணக்கம் சார். வணக்கம். நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர். என்ன விஷயம்? நம்ம நிதியமைச்சர் 100 கோடி ரூபாய் செலவுல 10 அம்சத்திட்டம்னு ஜனங்களுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு, அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. ரெட் சிக்னல் வந்துருச்சு, டேஞ்சர்னு வண்டியை நிறுத்தினேன். அதை விட டேஞ்சரான கேள்வி கேட்கறீங்க. உங்க கேள்விக்கு இந்த சிக்னல்ல பதில் சொன்னா அடுத்த சிக்னல் வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன் சார். ஆளை விடுங்க. அப்பா கடைசியா ஒரே ஒரு ஆளுகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம், அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதுதான். சார் நான் ஞானப்பழம் பத்திரிகையில இருந்து வர்றேங்க. நானும் அதே பத்திரிகையில இருந்து தான் வர்றேன். இந்த 10 அம்ச திட்டத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு, ஒருத்தரும் வாய தொடங்க மாட்டேங்கிறான். ஆமா, இது என்ன புதுசா நெத்தில் நாமம்? இது நாமம் இல்ல, 1, 2, 3 இன்னையோட 3 மாசம் சம்பளம் பாக்கி, அதை ஞாபகப்படுத்தத்தான் இதை போட்டிருக்கேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐம் சாரி, நீங்க யாரும் தெரியலையே. நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். நிதியமைச்சர் புதுசா 10 அம்ச திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிக்காரு, அத பத்தி உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாம் வந்தேன். சாரி, நோ கமெண்ட். ஒரு நிமிஷம், நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதுலயும் பொருளாதாரத்தை பத்தி பசங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறவங்க, ஒரு சராசரி குடிமக மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்களே இப்படி பயந்த எப்படி? ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க கூடாதா? பாயிண்ட், நடங்க போலாம். இருங்க. வெரி குட் மார்னிங் சர்வன். இன்னைக்கு ஒண்ணு அவுட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொடு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. ஆ இது உஸ்பெகிஸ்தான். ஆ உஸ்பெகிஸ்தான் சார். ஆ திஸ் ஒன்லி. சாமிப்பா இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது, என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது, இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளே? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1 to 10, அதாவது நீ 1 அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம், அதனால தான் எந்த நேரம் இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது, ஜாக்கிரத. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டுக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா பாஸ்? நீங்களுக்கு ஆக்காயே ஒண்ணாக முடியுமா? நீயே அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்குல பாஸ், எதையே சிக் பண்ணி திங்க் பண்ணி பாக்கணும். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா, பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சிலுக்காத்தான தெரியும். என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பஸ் பஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல் 1 முடிவு தெரியணும். 1, நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பஸ் பஸ்,
நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. நான் கழட்டிறேன். கழட்டு கழட்டு. அவர வேட்டிய இந்த புடி என்னது போடுறா? இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அதை குளித்தி என் செட்டுமெண்டே ஃபைல் பண்ணிக்கலே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணோட வாழ்க்கையை பாலாக்கிடாதீங்க. தயவு செஞ்சு பெரிய மனுஷ பண்ணுங்க மாப்பிள. என்னதே பெரிய மனுஷ பண்றது? பேசுறது நடக்கிறது பாருங்க. எது வந்தாலும் உள்ள பதிக்கலாம். வாங்க உள்ள வந்து என்னத்த பேசுறது? தம்பி, உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க உள்ள. கொடுத்தா தான் நான் தலையே கட்டுவேன். கொடுத்துருங்க. வாங்க 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 வாங்க. ஏய் இன்னமா பண்ற? மேடம் வர தலை நிறுத்த சொல்லப்பா. நம்ம ஆளுங்களை புறப்படுங்க. மாப்பிள்ள, இருந்தாலும் நீங்க ரொம்ப முடிக்கிட்டு போறீங்க. பின் என்னையா உள்ள வாங்க தரேன்னு சொல்லிட்டு இப்ப தீபாவளி பொங்கல் என்ன அர்த்தம்? அஞ்சு பவுன் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? பேசுறதே 15 பவுன். இது 5 பவுன் அட்ஜஸ்ட் பண்ணி வரியா? இந்த கல்யாணம் நடக்கலப்பா. நம்ம ஆளுங்களை புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. சம்சாரம் ஒரு சுமை தாங்கி. ஓஹோ, நம்ம சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வர்றவ. ஓ, காசுக்காக கல்யாணம்ங்கிறது பெண்களோட கண்ணியத்தையே கேவலப்படுத்துற மாதிரி. அது சரி, யாரு யாரு? பரபரப்பான புரட்சி பத்திரிகை ஞானப்படத்தின் எடிட்டர் அண்ட் எம்டி. அப்படி யாரு தாலி கட்ட மாட்டாரு? வெறும் வெட்டு வெட்டுன்னு சொல்றியா சார்? நீங்க சும்மா இருங்க. எங்க ஆளு வாயில பேசுறவர் இல்ல, செயல் வீரர். எங்க செயல்படுத்த சொல்லு. உங்க செயல் வீரர காலனா வரவே சொல்ல கூடாது. அந்த பொண்ணு கருத்து தாலி கட்டணும். கட்டுறையா? ரெடியா? ஆசிரியரே, சிங்கம் சீரி பாயம் நேரம் வந்து விட்டது. இது உங்கள் கௌரவ பிரச்சனை. நீங்க கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? பாத்தியா, ஊருக்கெல்லாம் நல்லா உபதேசம் பண்ணாரு. தனக்கு நோடுல தடுமாறான் பாரு. கதர்ச்சட்டை போட்டா மட்டும் பத்தாது, காந்தியத்தை கொஞ்சம் மாதிரி நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கணும். அவர் ஏதோ நாயங்கள வந்திருக்காரு. அதான் அதே நாயத்தை அடுத்தவங்களுக்குனா நானும் வண்டி வண்டியா சொல்லுவேன். பெருசா பத்திரிக்கை நடத்த வந்துட்டாரா? பத்திரிக்கை மாதிரி உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும். அதுக்காக காரணம் வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணு முகத்தையே பார்க்காம நான் தாலி கட்டுறேன். அவசியமே இல்ல. இந்தாங்க தாலி எடுத்து கட்டுங்க. அச்சதே அச்சதே. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா தாலி கட்டுற வரைக்கும் அவரைய முகத்தை கூட பார்த்தது இல்ல. இது கதை, முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா? என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்னங்க வர்றீங்களா? இத பாருங்க, நம்ம ஆசைப்படுறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கல்யாணத்துல வேணா நான் அவசரப்பட்டிருக்கலாம், ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறது நான் நிதானமா எடுத்த முடிவு. இல்ல, 5 பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணுன்னு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன். செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர, என் வீட்ல இருந்து நான் வேற எதையுமே எடுத்துட்டு வர போறது இல்ல. இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணுன்னு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். நான் என் புருஷ வீட்டுக்கு போறேன். இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜா வாங்குறது இப்படி கனவாயி போச்சப்பா? விசாரிச்சு பார்த்தேன், உன் மச்சான் ஞானப்பட பத்திரிக்கை ஆசிரியரா. அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறதே அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நெஞ்சு மாப்பிள்ள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு இருக்கியா வேண்டாம் நினைக்கிறியா? வேணும் முதலாளியே. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போகிறான். நடந்துதான்டா போகணும்.